அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொன்ன வீடுகளை நீங்கள் கோடுகளிடப்பட்ட பெரும் டிரெஸ்ஸுகள் இருக்குதே, அது மாதிரி கட்டுகின்ற காலம் வரும் வரைக்கும் மறுமை நாள் ஏற்படாது அப்படின்னு சொன்னார்கள். சுபஹானல்லாஹ், இன்றைக்கு அந்த காலத்தெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கோம். வீடை கட்டி முடிஞ்சு உள்ளுக்க போங்கடாடா போகிறான் இல்லை, ஒரு வருஷமாக பெயிண்டில் நிற்கிறான். என்ன பெயிண்ட் அடிக்கிறான்னு சொன்னால் அதுக்கு ஒரு பெயிண்ட், அதுக்கு கீழே ஒரு பெயிண்ட், விளங்கிட்டான, அதில் கிரில் வைக்கிறாங்களா அதுக்கு ஒரு பெயிண்ட், இப்படி எல்லா விஷயத்துக்கும் அது பெயிண்ட். சாதாரணமாக ஒரு அழகாக இருக்கணும், ஒரு பெயிண்ட் அடிப்பது இஸ்லாம் தவறுன்னு சொல்லலை, அது அழகு, அழகு இஸ்லாம் என்னது விரும்புகிறது. ஆனால் அதுலேயே தன் வாழ்க்கையை கழிக்கிறதுக்கு தானே, அல்லக்கும் தகுலுதூன், அதில் எந்த அளவுக்கு ஆகிட்டன்னு ஒரு பெயிண்டில் கை வச்சு அது சுரண்டுபட்டு அதை பார்த்துட்டிக்கிறான், மனசு நிம்மதியில் அந்த சுரண்டுபட்ட இடத்துல அவனோட வாழ்க்கையில் தொழுதால் அவனுக்கு அதான் யோசனை, இந்த பெயிண்ட்டை யார் அடித்தது, புள்ள இவன் செஞ்சிருப்பானோ, மூத்தவன் செஞ்சிருப்பானோ, இளையவன் செஞ்சிருப்பானோ, வந்தவன் செஞ்சிருப்பானோ, ஏதோ புறாமக்காரன் செஞ்சு இந்த பெயிண்ட்டுக்காக வேண்டி அவனோட சிந்தனை படுற பாடு நடக்கலைன்றீங்களா, எவ்வளோ நடக்குது. என்னமோ திடீர்னு ஒரு அசிங்கமாக அந்த பெயிண்ட் மாறிட்டேன்னு வைங்க, அதை அடிக்கிறது அதை அடிக்கும் வரைக்கும் அவனுக்கு நிம்மதி இல்லை, அதை டோட்டல் வீட்டுக்கும் பெயிண்டை மாற்றிடணும் இப்போ, விளங்கிட்டா, அதுக்காக வேண்டி பாடுபடுறது. ஏன் நம்மளுக்கு அப்படி ஆகிட்டு, நமக்கு இப்போ எப்படி ஆகிட்டேன்னு சொன்னால், எல்லாமே திட்டத்தில் குத்தா திட்டமிக்கிதானே, அதில் தர்த்தீப், குத்தால தர்த்தீப், செயலில் ஒரு தர்த்தீபும் இல்லை, செயலில் ஒரு தர்த்தீப் இல்லை, எல்லாம் பிளானிங்கில் தான் இன்றைக்கு என்னது தர்த்தீப், ப்ராக்டிக்கலாக போகக்குள்ள அது குறை வரத்தான் செய்யுமா, விளங்கிட்டா, தர்த்தீப். சுபஹானல்லாஹ், செயல்பாடுகளுடைய விகிதாசாரம் குறைவு, ஆனால் அதுக்கு போடப்படுகின்ற திட்டங்களுடைய பாரமும் வெயிட்டும் அதிகம். என்ன இது, அப்போ நினைத்து பாருங்கள், இந்த திட்டங்களால் ஒரு புகாரியுடைய செயல்பாடை உருவாக்க முடிஞ்சுதா, ஒரு முஸ்லீமுடைய செயல்பாடை உருவாக்க முடிஞ்சுதா, ஆது சமுதாயத்துடைய பெரிய பில்டிங்களை உருவாக்க முடிஞ்சுதா, நம்ம போட்ட திட்டங்களால் கிட்ட நெருங்காத சகோதரர்களே. அதனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், திட்டங்களை எல்லாம் குறை சொல்வதற்காக சொல்லவில்லை, அதில் எதுலையும் நடுநிலை நம்மகிட்ட இருக்கணும், நடுநிலை. ஒரு மூமினுடைய பார்வை ஒரு அந்நியனுடைய பார்வையோடு மிக்ஸ் ஆகிடக்கூடாது, எப்பயும் நம்ம நிரந்தரமாக வாழக்கூடியவர்கள் அல்ல என்ற பார்வையோடு எதில் என்ன செய்யணும், செயல்படணும். உலகத்தில் வாழவும் வேண்டும், அதற்குரிய தேவைகளை எடுத்துக்கொள்ளவும் வேண்டும், அளவுக்கும் இங்கே என்ன செஞ்சிடக்கூடாது, போகக்கூடாது. நான் இப்போ எந்த துறையை இதில் சொன்னாலும் அதை குறை சொல்லவில்லை, அதில் அந்நியர்களுடைய பார்வையில் நம்ம என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. ஒரு இஸ்லாமிய பார்வை எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும்.